வெல்கம் டு ஆத்மா. பயம் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் ஒரே நிமிடத்தில் கதிகலங்க செய்துவிடும். இந்த பயம் குற்றத்திற்கான பயமா அல்லது தண்டனைக்கான பயமா? இதில் எதில் மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த தந்தை? பெருகிய பணமும் குறுகிய குணமும் கொண்ட அவரது நிலை நமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிக்கின்றது. கர்மா தனது வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது. இனி எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. முடியுமா? வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்வோம். சார் சொல்லுங்க சார். டாக்டர், நீங்க சொன்ன அந்த சாமியாரு என்ன மதிக்கிறதும் இல்ல, அவரை எப்படி இங்க வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பதட்டமா இருக்கு டாக்டர். சார், நீங்க பதட்டப்படாதீங்க சார், தைரியமா இருங்க. அந்த சாமியார் நாளை காலையில உங்க வீட்டுல கண்டிப்பா இருப்பார் சார். சார், அதுக்கு நான் பொறுப்பு. அமானுஷ்ய சக்திங்களோட ஆட்டம் வர வர அதிகமாகிட்டே இருக்கு. சாமியார் பார்க்கணும். நம்பிக்கையோடு இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். நாளைக்கு காலையில் அந்த சாமியார் எங்க வீட்டில் இருப்பாரு, அதுக்கு நான் பொறுப்பு சார். நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ. பால் என்னமா இது புது பழக்கம்? நான் காபி தானே குடிப்பேன், அதுவும் மாணிக்கம் தான் கொண்டு வருவேன். இன்னைக்கு நீ கொண்டு வந்திருக்க. மாணிக்கம் இன்னும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கல, அதான் நான் கொண்டு வந்தேன். பாலை திரும்ப கொண்டு போக சொல்றீங்களே மாமா, இன்னைக்கு ஒரு நாள் குடிங்க மாமா. பால் குடிச்சா எனக்கு வாமிட்டிங் சென்ஸ் வருமா? இது நல்ல பால் மாமா, இதுல விஷம் எதுவும் இல்ல. விஷமா? என்னமா சொல்ற? நான் உண்மையே தான் சொல்றேன். பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து பவித்ராவை கொண்டுருன்னு வேலைக்காரிய ஏவி விட்டீங்களே, அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னேன். சகுந்தலா, இதெல்லாம் உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தது? யாரோ உங்ககிட்ட பொய் சொல்லி என் மேல இப்படி எல்லாம் பழி போட்டிருக்காங்க. பழியா? உன்னோட அந்தஸ்து, கௌரவம், பணம் இருக்கிற திமிரு, இதெல்லாம் தானே ஒரு ஏழு அப்பாவி பொண்ண கொல்ல வச்சது. சகுந்தலா இல்ல? ஆமா, நான் சகுந்தலா இல்ல. என்ன நல்லா பாரு. என்ன நல்லா உத்து பாரு. சாமி, என் காப்பாத்துங்க சாமி. அந்த பேய் என் மர்ம உருவத்துல வந்திருக்கு சாமி, என் வீட்டுக்குள்ள. என்ன காப்பாத்துங்க சாமி, காப்பாத்துங்க. எழுந்துரு, எழுந்துரு. சாமி, மருமக சாமி. வாங்க சுவாமிஜி, ஏன் வாசல்லையே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நீ எங்கம்மா போயிட்டு வர? இன்னைக்கு சுவாமிஜி வர நாள் ஆச்சே, அதான் நேரமா எழுந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர மாமா. ஏன் மாமா கேக்குறீங்க?
அது வந்து ராஜசேகர், இப்ப எதுவும் விவாதிக்க வேண்டாம். நான் தான் வந்துட்டேன்ல, அந்த பேயா நானு பாத்துடுறேன். எல்லாரும் என் கூட வாங்க. ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன் சுவாமிஜி. இந்த தீய சக்தி இங்கதான் இருக்கு. யாகத்துக்கு தேவையான பொருள் வாங்க சொன்ன, வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டோம் சுவாமி. யாகத்தை என் இடத்துலதான் நடத்தணும். இந்த தீய சக்தியை நான் அங்க வர வைக்கிறேன். மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீ சொன்ன மாதிரியே குழந்தைய கூட்டிட்டு உங்க அம்மா வீட்டில் போயிருமா.
சில கேள்விகள் கேட்கணும், அதுக்கு நீ பதில் சொல்லணும். முடியாது, நான் உன் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். உன்னை பதில் சொல்ல வைக்கிறேன், பாக்குறியா? பதில் சொல்றியா? சொல்றேன் சொல்றேன். சொல்லு, யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு பவித்ரா. ஈவு இரக்கமின்றி மனசாட்சியே இல்லாமல் கொலைபாதகம் செய்த ஒருவன் தனது கடைசி நிலையிலும் கூட அதை பற்றி சிறிதளவும் வருந்தாமல் அதிலிருந்து தப்பிக்க நினைப்பது பேராபத்தை விளைவிக்கும். தனது கொலை குற்றத்தை மறைக்க எந்த ஒரு சக்தியை வைத்தாவது பரிகாரம் செய்து அதிலிருந்து தப்பித்து விட முடியுமா? பிரபா பவித்ராவின் காதல் பலரின் கூட்டு சதியால் சமாதி கட்டப்பட்டு விட்டது. இதற்கு தூண்டுகோலாக பவித்ராவின் சாவிற்கு பின்னணியாக பல துர்மரணங்களுக்கு காரணகர்த்தாவாக இன்னும் பல திரைமறைவு வேலைகளுக்கு முகமூடியாக இருந்த தந்தையின் சுயரூபம் பவித்ராவின் ஆத்மாவால் வெளியே கொண்டு வரப்பட்டுவிட்டது. பவித்ரா பிரபாவின் காதலை இவர் ஏன் பிரிக்க வேண்டும்? அதற்கு பவித்ராவை ஏன் பலிகடா ஆக்க வேண்டும்? காரணத்திற்கான காட்சிகளை சற்று பின்னோக்கி பார்க்கலாம், வாருங்கள். ஏன் அந்த வீட்டுக்குள்ள போனேன்? இது ஏன் வீடு? உயிரோட நான் வந்து வாழ்ந்திருக்க வேண்டிய வீடு, செத்து ஆவியா வந்திருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கியே, இது நியாயமா? நான் யாரையும் பயமுறுத்தல, பழி வாங்கிட்டு இருக்கேன். எதுக்காக பழி வாங்குற? என்ன கொலை பண்ணிட்டா? யாரு? இதோ இவன் தான். இவர் எதுக்காக உன்னை கொலை பண்ணணும்? காதல், இவ்வளவு நாளா பிரபா என் மேல வச்சிருந்த காதல், ஏ பிரபா மேல நான் வச்சிருந்த காதல். பவித்ரா, காதல் தான் நான் செஞ்ச தப்பு, காதல் தான் நான் செஞ்ச பாவம். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசுதான் மரணம். ஏழை வீட்டு பொண்ணு பணக்கார வீட்டு பையனை காதலிக்க கூடாதா? பிரபா மனசுல வாழ்ந்துட்டு இருக்கனா, என் பிரபா வீட்டுல வந்து வாழக்கூடாதா? கூடாதுன்னு சொல்லிதான் கொன்னுட்டாங்களே, கொலைக்கார பாவிங்க. உயிரோட இருக்கும் போதுதான் என்னால உள்ள வர முடியல, ஆனா இப்போ என்னை யாரும் வெளியில விரட்ட முடியாது. இதுவரைக்கும் நீ யார் யார பழி வாங்கியிருக்க? நாலு பேரை. முதல் பலி, முதல் பலி வார்ட் பாய் ராகவன்.
போகுது பலி. நர்ஸ் ஸ்டெல்லா. மூணாவது பலி டாக்டர் விஜய். நாலாவது பலி அந்த வேலைக்காரி மங்களம். நாலு பேரை கொன்னிருக்கியே, இது பாவம் இல்லையா? நீ பண்ணது தப்பில்ல, தப்பில்ல. உசுர காப்பாத்த வேண்டிய டாக்டர் ஊசி போட்டு என்னை கொல்ல சொன்னது தப்பில்லையா? ஆனா நான் அவனை கொண்டது தப்பு. தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா இருந்தாலும் சொந்த சகோதரியா நினைச்சு சிஸ்டர்னு கூப்பிடுற புனிதமான ஒரு தொழிலை பண்ற நர்ஸ் என்ன விஷ ஊசி போட்டு கொலை பண்ணது தப்பு இல்ல, ஆனா நான் அவளை கொலை பண்ணது தப்பா? விஷ ஊசி போட்டும் சாகாம உயிருக்கு போராடிட்டு இருந்த என்ன அந்த வார்ட் பாய் கழுத்தை நெரிச்சு கொன்னது கூட தப்பு இல்ல, ஆனா நான் அவளை கொன்னது தப்பா? கூட பிறக்காத அக்காவா நினைச்சிட்டு இருந்த எனக்கு பால்ல அந்த வேலைக்காரு விஷம் கொடுத்து கொன்னது தப்பு இல்ல, ஆனா நான் அவளை கொன்னது தப்பா? என்ன மாதிரி இன்னொரு அப்பாவி பொண்ணு இவங்களால செத்துற கூடாதுன்னு தான் இவங்க எல்லாரையும் பழி வாங்கின. இவனை கொல்லாம விட மாட்டேன். இவனுங்க என்ன எப்படி எல்லாம் திட்டம் போட்டு கொலை பண்ணாங்கன்னு தெரியுமா? இவனுங்க என்ன எப்படி எல்லாம் திட்டம் போட்டு கொலை பண்ணாங்கன்னு தெரியுமா? பணம் பாதாளம் வரை பாயும், ஆனால் காதலின் முன்பு அது நெருங்கக்கூட முடியாது. அவமானத்தாலும் பணப்பேரத்தாலும் பவித்ராவின் குடும்பம் நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து பவித்ரா மீள முடியுமா? தனது மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கை பிரபாவின் தந்தையால் தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது. இது பவித்ராவின் காதலுக்கு பாதகமாக அமையுமா? கௌரவம், அந்தஸ்து, பணபலம், இது ஒரு புறம். சுயமரியாதை, தாழ்வு மனப்பான்மை, அவமானம், இரண்டுக்கும் இடையே இருதலை கொல்லியாய் தவித்துக் கொண்டிருக்கிறாள் பவித்ரா. இனி அவளது நிலை என்னவாக இருக்கும்? காதலில் தான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஏமாற்றங்கள். இந்த காதல் போராட்டத்தில் ஏமாற்றம் மட்டுமே பவித்ராவுக்கு மிஞ்சப் போகிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகின்றது. இனி அவளின் நிலை என்னவாக இருக்கும், என்ன செய்ய போகிறாள் பவித்ரா? வாருங்கள் பார்க்கலாம். நானும் பிரபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இன்னைக்கே உன்னை நான் எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். நேருக்கு நேரா ஒன்னா அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு கல்யாணம் பேச போறேன். அதனால நீ இப்பவே என் கூட வீட்டுக்கு வர, சரியா? நானும் பிரபா கூட அவங்க அப்பாவை போய் பார்த்தேன். ஆனா எங்க நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாம உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்படின்னு நம்பிக்கையோட பேசினாரு. அதே நம்பிக்கையோட நானும் எங்க வீட்டுக்கு போனேன். படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? பணக்காரங்க முகத்துக்கு நேரம் ஒண்ணு பேசுவாங்க, முதுகுக்கு பின்னால ஒண்ணு பேசுவாங்க. உங்ககிட்ட அவர் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அனுப்பிட்டாரு. ஆனா என்கிட்ட சொல்றதுக்கு கூச்சமா இருக்குமா? உன் பொண்ணுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லு, செட்டில் பண்றேன்றா. இந்த அசிங்கம் நமக்கு தேவையாமா? உன் பொண்ணுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லு, செட்டில் பண்றேன்றா. இந்த அசிங்கம் நமக்கு தேவையாமா? நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலப்பா. உங்க அப்பாவே எதிர்த்தாலும் நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாருப்பா. ஏண்டி நாங்கெல்லாம் உயிரோட இருக்கும்போது நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவியா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு இந்த தைரியத்தை யாரடி கொடுத்தது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோமா? அவங்க அப்பா சம்மதிக்கலனாலும் பரவாயில்ல,
நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்மா. அவங்களை மீறி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை வாழ விட மாட்டாங்க, கொள்ளுருவாங்கப்பா. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் பிரபாகரனை கல்யாணம் பண்ணிப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்க பிடிவாத மாதிரி பிடிக்கிறேன். ஏய், இவ ரூம் விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது, ரூம் பூட்டடி. எங்கும் எதிர்ப்பு, எதிலும் எதிர்ப்பு, இருந்தும் உண்மையான காதலை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் பவித்ரா. காதலுக்கு தடை போடலாம், கதவடைத்து தாழ் போடலாம், ஆனால் எல்லா தடைகளையும் உடைத்தெறியும் சக்தி காதலுக்கு மட்டுமே உண்டு. இருந்தும் பவித்ராவுக்கு ஏன் இந்த நிலை? பாவம், இனி அவள் என்ன செய்ய போகிறாள்? நாளை பார்க்கலாம்.